பலதரப்பு மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த அறிவுறுத்தலின்படி அனைத்து கட்சி சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற தலைவர்களோடும் அதேபோன்று மருத்துவ நிபுணர் குழுக்களோடும் பல்வேறு அமைப்புகள் அது மாணவர் அமைப்பு கல்வியாளர் அமைப்பு மருத்துவத்துறையை சார்ந்திருக்கின்றவர்கள் மாணவர்கள் என்று பல்வேறு தரப்பினுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கான தனிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தோம் அங்கே அந்த அடிப்படையில் தான் ப்ளஸ் டூ தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டாம் நாம் எடுக்கின்ற முடிவு மாணவர்களுடைய உடல் நலத்தை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் நம்மால் எந்த ஒரு குழந்தையும் ஏன் ஒரு குழந்தை கூட பாதிக்காத வண்ணம் நம்முடைய முடிவு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அமைத்தார்கள் அந்த குழு அமைக்கப்பட்ட நாள் 10/6/2021 அன்று அதை தொடர்ந்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு மேலாக அந்த குழு பலவிதமான மெத்தடாலஜிகளை இந்த மார்க் எவால்யூஷன்ஸ்க்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று வழங்கினார்கள் அதில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் எது சேர்ந்தது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எல்லா தரப்பட்ட குழந்தைகளுக்கும் அது பொருந்தும் விதமாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தான் ஒரு நல்ல ஒரு மெத்தடை அவர்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தார்கள் ஆக அந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நாள் 25/6/2021 எப்படிப்பட்ட வகையில் அந்த மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்ட நாள் 12/7/2021 இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி 19/7/2021 அன்று இந்த 12ஆம் வகுப்புக்கான இந்த மதிப்பெண் வெளியிடுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இது அமைந்திருக்கிறது பொதுவாக சிபிஎஸ்இ அவர்கள் எப்படிப்பட்ட எவால்யூஷன் செய்ய வேண்டும் அந்த மார்க்ஷீட் ஜூலை 31க்குள் வழங்கப்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி எவ்வளவு வேகமாக நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த மதிப்பெண் வழங்குகின்ற அந்த நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டுமோ அவ்வளவு வேகம் நாம் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கின்ற டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சார்ந்திருக்கின்ற அதிகாரி எல்லாம் மிக அழகாக அறிவுபூர்வமாக உடனடியாக அதையெல்லாம் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் நான் முன்னமே சொன்னதுதான் புதுசாக நம்ம போய் நம்ம ரெஜிஸ்டர் நோட்டை திருப்பி பார்த்து அதுலேருந்து நம்ம மார்க்கை எழுதி அதை கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்கின்ற அந்த வகுப்புகள் நடந்த அந்த தேர்வுகள்லாம் அது போர்டு எக்ஸாம்ஸ் ஏற்கனவே அதுக்கான மார்க்லாம் இங்கே இருக்கின்ற நம்முடைய போர்ட்டலில் இருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர்கள் எந்த மெத்தடை சொல்லியிருக்காங்க அந்த மெத்தடை அதில் அப்ளை பண்ணி உடனடியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கின்ற வேலை தான் எங்களுடைய வேலையாக இருந்தது அதே மிக சிறப்பான முறையில் இன்றைக்கி நம்மளுடைய கமிஷனர் அவர்களுடைய அந்த கண்காணிப்பிலும் நம்முடைய டிஜி மேடமுடைய கண்காணிப்பிலும் ரொம்ப அழகாக இன்றைக்கு நடந்திருக்கிறது அப்போ இன்றைக்கு 19ஆம் தேதி அந்த மார்க் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளேயில் வரும் ஒவ்வொரு இதுலேயுமே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயில் வரும் 22ஆம் தேதி அன்றைக்கு ஒரு ப்ரொவிஷனல் எப்போதுமே நம்ம யூஸ்வலாக கொடுக்குற ஒரு மார்க் ஷீட் எப்படி இருக்குமோ அந்த வகையில் வந்து 22ஆம் தேதி வந்து அந்தந்த குழந்தைகள் அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதை கொடுத்து நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டாங்க 19ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டீங்களான்னு கூட கேட்டுட்ருக்காங்க இப்போ இந்த அரசாங்கம் இன்றைக்கி ஒரு 3 மாத காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொரோனா காலத்தில் பல்வேறு ஃபோக்கஸ் அந்த கொரோனாவில் இருந்தது என்று சொன்னாலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நாங்கள் இந்த மார்க் ஷீட் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் நாங்கள் ஆக இன்றைக்கு 100% இன்றைக்கு வந்து தேர்ச்சி என்கின்ற வகையில் தான் இன்றைக்கி இந்த ரிசல்ட் எல்லாமே வந்திருக்கிறது பொதுவாக இந்த மதிப்பெண் கணக்கீடு செய்யப்பட்ட மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 818,129
லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமுமே வராமல் ஆப்சென்ட் ஆகியிருந்தவங்க வந்து இதில் தேர்ச்சி பெறாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1656 பேர் இருக்கிறாங்க. தேர்வுக்கு வருகை புரிந்தவராக கருதப்பட்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 816473, தேர்ச்சி சதவீதம் 100% என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே மாணவர்கள் வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி அவங்களே ஏற்கனவே அவங்களுக்கு அந்த மார்க் வந்திருக்கும் என்று சொன்னாலும் அஃபீஷியலாக இன்றைக்கி இந்த வெப்சைட்டில் போய் இதை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கின்றோம். இதாவது நான் ப்ரெஸ்ஸை நான் பார்க்கும்போது தான் நம்ம சகோதரர்கள் அடிக்கடி கேட்குற கேள்வி, இந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 39,000 பேர் இருக்கிறார்கள். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இதில் எனக்கு இந்த மார்க் இதில் வந்து எனக்கு திருப்தி அடையவில்லை, எனக்கு ஒரு ஆப்ஷனல் கொடுங்க அப்படின்னு நாம் வந்து ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தோம். ஸோ அந்த ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இந்த 19ஆம் தேதி 22ஆம் தேதிக்குள்ளே இந்த மார்க் ஷீட்லாம் வருகின்ற இந்த வேளையில் அவளுக்கு தனியாக ஒரு அழைப்பு தனியாக நாங்கள் கொடுத்து அதில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்சன்டீஸ் ஏற்கனவே இந்த 11ஆம் வகுப்பில் வந்து ஆப்சென்ட் ஆனவங்க எழுத முடியாதவர்கள் தான் இருக்கிறார்கள். ஸோ அந்த ஆப்சன்டீஸ் அது எத்தனை பேர், இந்த ஏற்கனவே சொன்னோமே 1656 பேர் இருக்கிறாங்க, அவங்க ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் 39,000, அப்புறம் ஆப்ஷனல் எத்தனை பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு தனியான ஒரு தேதியில் கண்டிப்பாக தேர்வு நடத்தப்படும். அது அக்டோபர்லேயோ செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ, அதுவும் கொரோனாவுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்குது என்கின்ற அந்த அறிவுறுத்தல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவும் அதை கொண்டு போய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடன் தெரிவித்து அவள் எப்படி அதற்கு அறிவுரை தருகிறாரோ அதை பேஸ் பண்ணி நடைபெறும். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு அதில் ஃபெயில் ஆகிட்டு யாராச்சும் வந்து அரியருக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்க நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா கொரோனா காலம் இல்லை என்று சொல்லியிருந்தால் அந்த 11ஆம் வகுப்புக்குன்னு இருந்த அந்த அரியர் பசங்க கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணியிருந்திருப்பார்கள் என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்களையும் தேர்ச்சி பெற்றதாக நாங்கள் இதில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் பொதுவாக தான் இன்னைக்கு அந்த அரியர்ஸ் இப்போ அது நம்பர்ஸ் இல்லை 11th நம் மெம்பர்ஸ் நான் எடுத்துக்கலாம், அதை எடுத்துட்டு நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் 39,000 பேர், தேர்ச்சி பெறாதவர்கள்னு நம்ம சொல்லியிருக்க 1656, இப்போ அந்த அரியர்ஸ் நம்பர்ஸ் நான் கொடுத்துறேன். இதை சேர்த்து அன்றைக்கு எப்படி நடத்தலாம் என்று மாண்பு முதலமைச்சர் வந்து பல எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட வந்து கேட்க சொல்லுவாங்க. அந்த கேட் பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து அது முடிவு எடுத்துக்கலாம். நம்ம ஆனால் நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, 10th மார்க் ஷீட்டோட நிலை என்ன என்று பல தரப்பும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவு தான், 10th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் பாஸ் என்கின்ற வகையில் தான் அதில் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். நாங்கள் அதற்கும் அதுக்குரிய டைம் என்ன ஏதுங்கிறத மாண்பு முதலமைச்சருடன் பேசி அதற்கான முடிவும் விரைவில் அறிவிக்கப்படும். அதான் இப்போ இந்த 19th-22nd வந்து இவங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் பண்ணி இந்த குழந்தைங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் தன்னுடைய கருத்துக்களை குறிக்கும் விதமாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் தனியாக வெப்சைட்டில் அதை நாங்கள் போட்டு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறது எழுதுறதுக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வாங்க இருக்கிறோம். நாங்கள் வாங்கினது பிறகு அது எவ்வளோ நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள வெளியிட பண்ணுவோம். ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 551-600 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,600 பேர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இது நார்மலாக ஒரு எக்ஸாம் நடந்துச்சுன்னா எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1867 பேர் தான் 551-600 மார்க் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. 1867, ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 30,600. இது வந்து சயின்ஸை பற்றி நான் சொல்கிறேன். நான் அதே மாதிரி காமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முறை 551-600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8909 வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வந்து 8909 லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ல வந்து ஒரு பொதுவாக ஒரு தேர்வுக்கு நேராக போய் எழுதுறவங்க இந்த கொரோனா காலம்லாம் இல்லை என்று சொன்னால் 4437 பேர் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் பற்றியும் பார்த்தீங்கன்னா 35 பேர் வந்து இந்த முறை 551-600 வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. 35, ஆனால் நார்மலாக நடந்த எக்ஸாமில் நம்ம லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் அதில் எடுத்திருந்திருக்கிறார்கள். வொக்கேஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 551-600 ரேஞ்ச் வந்து 136 பேர் வந்திருக்கிறாங்க இந்த முறை. கடந்த முறை வந்து அது 50 பேராக இருக்கிறது. தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அரியர் இது கேட்டிங்க 11th வந்து 33,557 இருக்கிறாங்க.
அந்த 11th-ல இருக்கவங்க இல்ல. ஆமா அவங்க இல்ல. 33,557. ஆமாம் ஆமாம் அவங்கள தான் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணால் கொரோனா காலம் இல்லைன்னா அவங்களும் படித்து அவங்க தேர்ச்சி பட்டு அப்படிங்கிற அடிப்படையில் மொத்த மாணவியரோட எண்ணிக்கை இந்த முறை எழுதுனது பார்த்தீங்கன்னா 435,973 435,973 மாணவியர் எழுதியிருக்கிறாங்க. மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 380,500 380,500. இதில் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீமில் பத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 764,593 பேர் எழுதியிருக்கிறாங்க. வொக்கேஷனல் குரூப்பில் வந்து 51,880 பேர். மொத்தம் நம்முடைய ஸ்கூல்ஸ் வந்து 7,400 ஸ்கூல்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை வந்து 2,821 பேர் தேர்ச்சி பெற்றிருக்க எழுதியிருக்கிறார்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அது நான் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஸ் இதை நான் கொடுத்துட்றேன். நான் எல்லா ரேஞ்சுமே நான் வச்சுருக்கேன். நான் அது எல்லாத்துக்கும் ஒரு காப்பி நான் கொடுத்துறேன். அதை நான் விட்டுறேன். 600 of 600லாம் வரலன்றோம் நமக்கு இந்த இதில். பொதுவாக அவனுக்கே தெரியும் நம்ம மார்க்கும் அந்த ரேங்க்கும் நம்ம கொடுக்கறதில்ல. அது இந்த ஜாஸ்பர் ஜியோ நீங்கள் வேணால் தனியாகவும் விட்டு வேணால் சொல்கிறேன். இல்லை இது வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட். ஏற்கனவே காமிச்சோம் தான் லாஸ்ட் யூஸ்வலாக வர மார்க் ஷீட் அது. அன்றைக்கி அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க அதில் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு சில பேர் நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை இல்லை இது உனக்கு பத்தாவது நீ நினச்சிருந்தா நீ எழுதிருந்தால் நிறையா மார்க் வாங்கியிருப்பான்னு அவங்களுக்கு சில டைம் நம்ம கொடுக்குறோம். சரி இல்லை சார் நானும் நிறையா மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆப்ஷனல் போகணும்னு ஆசைப்பட்றேங்கிற போது தான் அதை பேரில் அதுக்கு தனியாக நாங்கள் வந்து ஒரு கால் ஃபார் பண்ணுறோம். நாங்கள் அதில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ பேஸ்ட் வந்துட்டு அந்த எக்ஸாம் நடைபெறும். இது எல்லாமே சேர்ந்து தான் மேடம் நடக்கும். ஏன்னா அப்பையும் அந்த கொரோனா காலத்தை முன்னிட்டு தான் அன்றைக்கி எப்படி கட்டுக்குள்ள இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த முடிவுமே எடுக்கப்படும். அது இல்லை கண்டிப்பாக அதுக்கு வந்து மனு முதலமைச்சர் நாங்கள் இருக்க நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு தனிப்பட்ட மேலே ஒரு விளக்கு அளித்து தான் நம்ம அதை சேர்க்குறமா இருக்கும். இன்றைக்கி கூட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க எல்லா ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் காலேஜ் நம்ம ஆரம்பிக்கிறத பற்றி நம்ம இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தனி. இன்றைக்கி அவங்க ஏற்கனவே அவங்க அழகாக அவங்க ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். சிபிஎஸ்சி ரிசல்ட்லேருந்து எல்லா ரிசல்ட்டும் வந்ததுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேதி அவங்க முடிவு பண்ணும்போது கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரோட உட்காந்து பேசி இப்போ இந்த அது வந்து முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் நாங்கள் இதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஏன்னா இவங்க இது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் நம்ம தனியாக கொடுக்க சொல்லியிருக்கீங்க நீங்கள். அதை பேஸ் பண்ணி செப்டம்பர் அக்டோபரில் அவங்களுக்கு நடந்துச்சுன்னா காலேஜ் ஆரம்பித்து ஒரு மாதம் ரெண்டு மாதமும் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட இது கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாண்பு முதலமைச்சர் எப்படி அறிவியை கொடுக்குறார்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கோ. அது நம்ம இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு திட்டமும் இல்லை. நானும் பார்த்தேன் அந்த சர்க்குலர் பார்த்தேனான அந்த மாதிரி இதில் பதில் இல்லை. இல்லை நம்ம அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் போனோம். ஏன்னா கொரோனா காலம் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களோட ஐடியாஸ் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து புகுத்துறதுக்கும் நம்ம வந்து வழிவகை கொடுத்துடக்கூடாதுங்கிற வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மாண்பு முதலமைச்சர். ஸோ அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு பேஸ்ட் வந்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பிடிக்கல. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் கேட்குறவங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பாக அது மட்டும் அதுதான் இறுதி மதிப்பெண்ணாக இருக்கும். அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துடணும். ஏற்கனவே இப்படி ஒரு மெத்தட் கொடுத்துட்டோம். அது நிறைய மார்க் அவங்க வாங்கியிருக்கணும். இல்லைங்க நான் படித்து நான் என்ன பண்ண நிறையா பண்ணியிருப்பேன்னு நினச்சாங்கன்னா தட் வில் பி தி ஃபைனலாக இருக்கும்.
ரீடோட் ரீவாலியூஷன்ல என்ன இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வந்து 10th ஓட தான் எடுத்துறோம் 11th ஒண்ணாவது 10th ல ரீவாலியூஷன் போய் இருந்திருக்கணும் இல்லனா 11th ல ரீவாலியூஷன் போய் இருக்கணும் 12th ல போய் இருக்கணும் ஆமா ஆமா அதுல ஏதாச்சும் வந்துச்சுனா அது நான் கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணோம் அதை பார்த்துட்டோம் அதுக்கான வாய்ப்பு இல்ல அது கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு மார்க் கொடுத்து நாங்க எங்கயாச்சும் இது வந்து சிஸ்டம் தான் கால்குலேட் பண்ண போகுது நீங்க மெத்தட் நீங்க அப்ளை பண்ணப்றீங்க அது சிஸ்டம் கால்குலேட் அதுல இல்ல சார் இது இந்த மார்க் தவறாக இருக்குனா கண்டிப்பா அவங்க எழுதி கொடுத்தாங்கனா அதுக்கானது கண்டிப்பா மாட்டி தருவோம் அரசு பள்ளியில இது வரைக்கும் பிரைவேட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 108000 பேர் கிட்ட வந்து சேர்ந்து இருக்காங்க இது வரைக்குமே கவர்மெண்ட் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 லட்சம் பேர் அது நமக்கு தேவையில்லை அந்த இது ஏன்னா ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு போகிறாங்க ஸோ அந்த மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1,08,000 வந்து வந்திருக்கு இது வரைக்கும் அதாவது இப்போ இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்டவுன் ரிலாக்ஸேஷன்லேயே வந்து மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் போகலாம் அட்மிஷன் போகிறதாலும் சரி டெக்ஸ்ட் புக் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி அதேமாதிரி அந்த பாடப்புத்தகங்கள் ரிலேட்டடாக டிஸ்கஷன் வச்சுக்கலாம் சரி இதெல்லாம் பண்ணலான்ட்டு இப்போ இந்த காலகட்டம் வந்து எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு தாட்டில் இருக்கிறோம் நாங்கள் இதை பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் வேணும் இல்லை ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் தான் இப்போதைக்கு நாங்கள் கொடுக்குங்கிற ஒரு காலகட்டம் தான் எங்களுக்கு இருக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அதை நோக்கி தான் நான் எங்களோட டிஸ்கஷன் இருந்துட்டு இருக்கேன் 10th மார்க் ஷீட் ஏற்கனவே சொன்னதான் நான் அது இந்த ஆல் பாஸ் மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடில் தான் இருக்கிறோம் மிக விரைவில் அதை மாண்பு முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி அதை நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிவிட்டு இன்னும் எனக்கு அந்த இது டேட்டா வரலாமா அதை நான் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் அந்த 25% கேட்குறீங்க இல்லையா 25% கேட்குறீங்க ஆர்டி 25% கேட்குறீங்க சார் அது நீங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் அது ஏற்கனவே என்கிட்ட வந்து 2-3 பேர் வந்து அதை கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க ஏன் சார் இந்த மாதிரி இடத்துல ஏன் நீங்கள் கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதை நாங்கள் எடுத்து வலியுறுத்துவோம் ஏன்னா சென்ட்ரல் போர்டு வந்து எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க பட் ஆர்டிங்கிறது நீங்கள் எங்கள் ஸ்டேட்டில் நடத்துங்க நீங்கள் எங்கள் ஸ்டேட்டில் வந்து மாதிரி எங்களுடைய இதுக்கு நீங்கள் வாங்குங்கிற மாதிரி தான் நம்ம அவங்கள நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்துவோம் கண்டிப்பாக இந்த முறை அதுக்கான சேர்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லை அதுக்கு தான் மேடம் நம்ம வந்து இந்த இஎம்ஐஎஸ் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரோம் அதை வந்து நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக கொண்டு வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து இப்போ நீங்கள் வந்து டேட்டா அதில் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதில் 100% அதை இன்னும் ஒரு 3 மாதத்தில் வந்து அது தனியாக ஒரு டீம் போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அதை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னா நாங்கள் இங்கே உட்காந்துட்டே எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது முதல் கொண்டு அங்கே எத்தனை கிளாஸ் இருக்குது அங்கே முதல்ல எத்தனை டாய்லெட் இருக்குது மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க ஆர்டிஐயில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க நார்மலாக எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க மைக்ரெண்ட் எத்தனை பேர் வந்திருக்காங்க 10th படித்த குழந்தைங்க 12th படித்த குழந்தைங்க எந்த மாதிரியான காலேஜெலாம் போய் சேர்ந்துருக்குறாங்க அவங்களுடைய வேல்யூ எப்படி இருக்குது முதற்கொண்டு எங்களால் அது வந்து அதை கொடுக்க முடியும் ஒரு 3-4 மந்த்ஸ் அதை வெயிட் பண்ணிக்குவாங்க ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறாங்க பாண்டிச்சேரி எந்த இதில் இப்போ ஏற்கனவே வந்து சர்ப்ளஸே நிறையா இருக்குது அந்த பனி நிறவிலே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பொதுவாக தெரியும் உங்களுக்கு வந்து மே மாதம் ஜூன் மாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லாம் பொதுவாக நடக்கும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பனி நிறவலை எங்கே பண்ணுறதுங்கிறத பேஸ் பண்ணி அதை முடிவு பண்ணிக்கும் எனக்கு அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியல பட் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து 15 லட்சம் பேர் போயிருக்கிறதா தான் நமக்கு ரிப்போர்ட் இருக்கே தவிர நம்மகிட்ட 25 லட்சம் பேர் நம்மகிட்ட சேர்ந்ததெல்லாம் இல்லை அதில் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை தேடி அது ஒருத்தர் ஒரு குழந்தை வந்தால் கூட அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இல்லை பார்த்தேன் அந்த இல்லை அந்த ஏற்கனவே அவங்களோட அறிவிப்பை நாங்கள் பார்த்துறாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு ஸ்டேட்டுக்கு எது நமக்கு வந்து தகுந்தாது போல் இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அதெல்லாம் பல இடங்களில் அதை மீறி சம்பந்தப்பட்டு பண்ணிருக்கோம்
நாலேஜுக்கு வர்றது, அதே மாதிரி வந்து மனுக்களாக வர்றது, கமிஷனர் நாலேஜுக்கு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட அடுத்த கட்ட ஆக்ஷன் வந்து அந்தந்த சிஓ லெவலில் கூப்பிட்டு என்னென்ன கேட்க சொல்கிறோம். நாங்கள் சிஓஸ் அவளை கேட்டும் அது ப்ராப்பராக அதுக்கு வந்து ஆக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுக்கு யார் மனுக்கள் கொடுத்தாங்க திருப்பி எங்களை தேடிய வராங்க. நீங்கள் எனக்கு சிஓட்ட சொன்னீங்க சார் அது நடக்கலை அப்படிங்கும்போது அந்த ஆக்ஷனை நாங்களே டேரெக்டாக வந்து சில ஸ்கூல்ஸ்லாம் டேரெக்டாக பேச சொல்கிறோம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு ஏன் நம்ம என் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுடைய ஸ்பெஷல் பியெல்லாம் விட்டு நாங்கள் கேட்க சொல்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்களே அது என்ன ஏதுங்கும்பொழுது அவங்கள்ட்ட இந்த விளக்கமும் கேட்கப்படுகிறது. அவங்களுக்கு பல நேரங்களில் நம்ம வார்னிங்கும் நம்ம கொடுக்குறோம். நாங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து சொன்னீங்க சர்க்குலரே வரல, கடந்த ஆண்டோடைய தீர்ப்பு வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழந்தை பஞ்சாங்கமே பாடிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் அவங்களை அறிவுறுத்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி அது செஞ்சாங்க நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க போனேன். நான் வந்திருக்க ரிப்போர்ட் வச்சு நான் சொல்கிறேன். நான் நம்மளை விட்டு அதாவது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, எய்டடாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து அங்கே இருக்க அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. மெட்ரிகுலேஷன்லேருந்து அங்கேருந்து சிபிஎஸ்சி போகிறாங்க. இந்த மாதிரியான மைக்ரேஷன் நான் சொல்கிறேன். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.